ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செலோஷியா அப்படின்ற இந்த பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். செலோஷியா அப்படின்ற வேர்டு இதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு கிரீக் வேர்டு. பேர்னிங்னு அர்த்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால, ஒரு நெருப்பு ஜுவாலை மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து செலோஷியா அப்படின்னு பேரு இதுக்கு வந்திருக்கு. ஒரு டிவி ஆடு உண்டு, அண்டை வீட்டுக்காரனின் பொறாமை ஆப்டானிக்கா அப்படின்னு. அது வந்து ஒன்ஸ் அபான் எ டைம் நம்ம இந்த டிவி ஆடு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு வியந்து பார்க்குற மாதிரி பிளான்ஸ் நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இந்த பிளான்ட் என்னவாக இருக்கும், இது நம்ம வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு இதை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது இந்த செலோஷியா பிளான்ட் தான். இந்த செலோஷியா பிளான்ட் நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா, எல்லாருமே அந்த உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதை எட்டி பார்க்காம போக மாட்டாங்க. ஜஸ்ட் 1 மினிட் உங்கள் கேட் பக்கத்தில் நின்று இந்த பூவை அப்படி ஒரு லுக் விட்டுட்டு தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த செலோஷியா பிளான்ட். ஓகே, இது வந்து பொதுவாக ஊட்டி சைடு, ஏற்காடு இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த செடி இருக்கும். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம், டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறப்போ இது நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த பூக்கள் பொறுத்தவரை நம்ம நினைப்போம், ஓகே ஸோ நம்ம ஊருக்கு இது வராது, நம்ம ஊருக்கு இது செட் ஆகாது, அந்த மாதிரி கூல் கிளைமேட் இருக்கிற இடத்துல தான் இது வளரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, இது வந்து வெயிலை ரொம்ப விரும்புகிற ஒரு பிளான்ட். இதுக்கு வந்து 4 to 6 hours வெயில் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பிளான்ட்டுக்கு. பொதுவாக அந்த பனி நேரம் அப்படின்னா இது கொஞ்சம் இந்த வெயில் இல்லை அப்படின்னா இந்த செடி, இந்த பிளான்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து வெயில் இருக்கிறப்போ இந்த பிளான்ட், இந்த பூக்கள் வந்து நல்ல பிரைட்டாக செடி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு இதோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு 4 to 6 hours சூரிய ஒளி அவசியம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை வைக்கணும். அப்புறம் இந்த செடி வந்து விதைகள்லேருந்து வரக்கூடியது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஜெர்மினேஷன் பண்ணணும், விதை பரவலாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா இது ட்ரை ஆகிறப்போ நீங்கள் வந்து இந்த விதைகளை இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது காயிறப்போ சேகரித்து வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த விதைகளை நீங்கள் போட்டு 3 மாதத்தில் விதின் 90 days பிளான்ட் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இது வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே இப்படி பூக்கள் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாட்டிங் பண்ணும்போது ஒரு தொட்டியில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தொட்டியிலையும் ஒரு கலர் அப்படின்னு வைக்கிறத விட, ஒரு தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 கலர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 கலர்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பஞ்சாக வரும். அப்போ பார்க்குறப்போ இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து தனிமையை விரும்பாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம பஞ்சாக வைக்கிறப்போ தான் அந்த அட்ராக்டிவ்னஸ் வெளியே தெரியும். அதனால் நீங்கள் ஒரு தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 பிளான்ட்டை அதில் வைங்க. ஸோ அப்போ மல்டிப்புள் கலரில் அந்த ஃப்ளேம்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சிங்கிள் பிளான்ட்டாக வைக்காமல் இப்போ எல்லோவே வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 4 பிளான்ட் அதில் வச்சுருங்க, அப்போ தான் அந்த அழகாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு கேர், இந்த வெயிலை விரும்புகிற பிளான்ஸ் இருக்குல்ல, இந்த பிளான்ஸ்க்கு ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உங்களுடைய அந்த செடியோட வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அது தண்ணி வந்து தங்கவே கூடாது, தண்ணி தங்காமல் பார்த்துக்கோங்க. பட் அதே சமயத்தில் அதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் வெட்னஸ் இருக்கிற மாதிரி, ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி இது வந்து வருஷம் ஃபுல்லாகவே வளரக்கூடியது தான், ஃபார் அ பர்டிகுலர் சீசன் அப்படிலாம் கிடையாது. வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வளரும். நம்ம இதில் பார்க்குறது வந்து இங்கே பாருங்கள், இந்த கலர் ஆரஞ்சில் ஒரு லைட் ஆரஞ்சு, திக் டார்க் ரெட்டு, ஒரு பிங்க், பேபி பிங்க் மாதிரி ஒரு பிங்க்கு, அண்ட் எல்லோ. இந்த எல்லோ கொஞ்சம் ரேர், கிடைக்கிறதே ரேராக இருக்குது, குறைஞ்ச அளவில் தான் இந்த எல்லோ கிடைக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் இஸ் அ ரேர் கலர். ஸோ இது வந்து காம்போ வாங்குறவங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி செட்டாக வாங்குறாங்க. அழகு செடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தோட்டத்தை வந்து அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தோட்டம் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செலோஷியா பிளான்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா நிறைய சீட்ஸ் நீங்களே எடுத்துருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு உங்கள் கையிலேயே நிறைய விதைகள் இருக்கும். ஸோ அப்படி பல்கி பெருகிக்கிட்டே போகும் இந்த பிளான்ஸ்.
ஸோ ஒரே ஒரு தடவை நீங்கள் வாங்கினா போதும், ஒரு குட்டி அழகான தோட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம். இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேலி மாதிரி இதை வச்சு விட்டுறலாம், இது வந்து நல்லா வளரும். இந்த பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி டியூரபிள் அண்ட் அண்ட் ஈஸி கேர் பிளான்ட்டும் கூட. இதில் வந்து அந்த கலர் பேலட்டு, இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும். ஒரு எல்லோ கலர், எல்லோ வார்ம் ஆரஞ்சு, அப்புறம் ஸ்கார்லெட் ரெட்டு, டீப் பர்கண்டி, பர்பிள், இதெல்லாம் வந்து உங்கள் கார்டனை இன்னும் மெருகேற்றும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் உங்கள் கார்டனுக்கு நீங்கள் ஆட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செலோஷியா பிளான்ஸ் காக்ஸ் கோம்ப் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா கோழி கொண்ட மாதிரி இருக்கிறதுனால இதை காக்ஸ் கோம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதில் சாயில் லெஸ்ஸாக இருக்கிற பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அந்த பூக்கள் அப்படியே ஃப்ளேம்ஸ் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேலியில் வச்சு விடலாம், இல்லை பால்கனியில் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களோட பர்சனல் ஐடியா தான். அந்த மாதிரி நீங்கள் இதை வாங்கி உங்கள் தோட்டத்தை இன்னும் அழகாக்கலாம். இந்த செடிகள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.